ஹாய் ஹலோ வணக்கம், இது உனக்காகவே ராகவ். இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யங் பட்டிங் ஆண்டர்பிரினரோட என்ன பண்ணார், ஏது பண்ணார், அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆண்டர்பிரினர் ஆனார், அவரோட சக்ஸஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் யார் அது அப்படின்னு. ஹாய் அஷிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் வந்து சூப்பர் மார்க்கெட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் எப்படி வச்சுக்கணும், இதை அந்தோட ப்ராடக்ட் எப்படி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், ஓகேங்களா, அதுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி வந்து பிளேஸில் வந்து இது பண்ணணும், எப்படி கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நான் வந்து ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேருந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், ஓகேங்களா, மார்க்கெட்டிங் பிளான், ப்ரொமோஷன்ஸ், எவ்ரி திங் வந்து நாங்கள் இந்த கன்சல்டிங் மூலமாக நான் வந்து எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னா உங்களை அனுப்பினா போதும். ஸோ நீங்கள் ஏ டு இசட் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு பண்ணி தருவீங்களா, இல்லை அவங்க தான் எல்லாமே பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட் கைட் மட்டும் பண்ணுவீங்களா? சூப்பர் மார்க்கெட் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காமிச்சாங்கன்னா போதும். அந்த லொக்கேஷனோட எப்படி வந்து பிஸ்னஸ் இருக்கும், ஸ்டாக்ஸ் எப்படி வந்து வாங்கணும், ஓகேங்களா, எங்கே வாங்கணும், அந்த வெண்டர்ஸ் யார் யார், ஓகேங்களா, அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன, ப்ரைசிங் நெகோசியேஷன் என்ன, என்ன மாதிரி மார்ஜின் வந்து அவங்கக்கிட்ட வந்து கிடைக்கும், ஒரு ஆயில்னால் என்ன மார்ஜின் கிடைக்கும், அது என்ன ரேட் விற்கணும், எவ்வளோ குவான்டிட்டி வந்து கன்சியூம் பண்ணி வைக்கணும் ஒரு ஸ்டோருக்கு, ஓகே, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேருந்து நாங்கள் கரெக்டாக அதை எடுத்துகிட்டு வரோம். அவங்களோட ஃபைனான்ஷியல் எப்படி வந்து பேக்ரவுண்ட், எப்படி வந்து அவங்க பேங்க் லோன்ஸ் வந்து இது பண்ணணும், ஒரு பேங்க் லோன் மூலமாக இருக்கும், ஒரு ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, அதுலேருந்து எப்படி வந்து அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் பேங்க் லோனுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, என்டையர் ஒரு ப்ராசஸ் ஒரு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சவங்க அவங்க என்னென்ன வந்து ஆக்டிவிட்டீஸ் உள்ளே இருக்குதோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்டையர் நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு ஏ டு இசட் சொல்யூஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஷிக்? இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிசி இண்டஸ்ட்ரியில இருந்தேன், ஓகேங்களா, அப்புறம் டெலிகாம்லேருந்து இருக்கிறோம். இந்த ஃபீல்டுக்கு ஏன் எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ராசரி ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். என்டையர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஆனியன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இதெல்லாம் வந்து எங்களோட ஓன் ஆஃபீஸ் நாங்கள் மலேசியாவில் வந்து வச்சுட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். எங்கிட்ட சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியல, கொஞ்சம் ஹியூஜ் வால்யூம் இருக்கும்போது சரி ஓகே இந்தியாவில் நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து நிறைய ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராடக்ட்ஸோட டம்பிங்கு, ஓகேங்களா, இங்கே இந்த மார்க்கெட்டுக்கு என்ன சுச்சுவேஷன் என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடாமல் அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை போய் கரெக்ஷன் பண்ணும்போது அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தோணுச்சு. சரி ஓகே இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்குது, நம்மளும் நிறையா வந்து ட்ரெயின் அப் பண்ணலாம், ஓகேங்களா, நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ணலாம். இந்த சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் இன்னும் வேறு லெவலில் எப்படி வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது, நியூ அப்டேஷன்ஸு, ஓகேங்களா, டெக்னாலஜி வைஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா சொல்யூஷன்ஸுமே நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி ஆகி ரொம்ப இதாகி எங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு வந்து ஆரம்பிச்சிருந்தேன். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 4 ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம். வெரி குட். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து நாங்கள் டாப் கன்சல்டண்ட்டாக வந்து இருக்கிறோம். சூப்பர். ஏன்னா இன்னைக்கு 126 ஸ்டோர்ஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணிருக்கோம். இது எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறீங்களா? அதே மாதிரி நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க சார்? இப்போது நானும் என் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். என் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கலீம் சொல்லிட்டு என் கூட இருக்கிறாரு. ஓகே. நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து எல்லா லொக்கேஷன்ஸுமே மாறி வந்து பண்ணுறோம். நான் வந்து காலேஜ் ஃப்ரெண்டு தான். நீங்கள் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஆமாம், காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. காலேஜ் படிக்கும்போதே ஒரு பிஸ்னஸ் மேனு. ஸோ அப்புறமா தான் வந்து ஃபியூச்சரில் வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஆர்வத்தில். ஓகே. நாங்கள் வந்து இப்போ நான் காண்டாக்ட் பண்ணி வரேன். ஸோ பண்ணும்போது தான் இப்போ 101 ஸ்டோர்லேருந்து நான் ஜாயின் ஆகிட்டேன் அப்படின்னா. ஸோ அவர் 100 செஞ்சுரி அடித்த உடனே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ 26 ஸ்டோர்ஸ் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மந்த்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? ஸோ எனக்கு பேசிக்லி வந்து நான் வந்து பேரிஸ்லேயே இருக்கிற மாதிரி வீடு வந்து எங்களுக்கு அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பேசிக்லி இல்லை பேசிக் திங்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கனால. ஸோ எனக்கு சீக்கிரம் வந்து எனக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க கூட. ஓகே, வெரி குட். வந்து நம்ம வந்து டே அண்ட் நைட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் கூட. டிரான்ஸ்பரன்சி தான் எதுவும் மறைக்கிறது இல்லை. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பிடிச்சிருக்கு. ஸோ ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து அந்த ரைட்ஸ் கொடுத்துட்றாங்க. கலீம் பார்த்தீங்கன்னு வச்சவங்க ஒண்டர்ஃபுல் வந்து ஹார்ட் ஒர்க்கர், வெரி குட். அவனோட டெலிகேஷன்ஸு, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் கஸ்டமர் கூட வந்து பேசுறது அந்த டெலிகேஷன்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்டோர் ரெடி பண்ணுற வரைக்கும் முகமது ஆஷிக் தான் வந்து ஒரு என்டர்பிரனர் அந்த வெரி குட் கம்பெனி வந்து ஒரு ஃபார்ம் ஆகும்.
இன்னைக்கு கலியும் வந்தாரோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் லோட் அதிகமாகிடுச்சு ஓகேங்களா. வி ஹாவ் டு ஃபார்ம் அ பேஸ் அந்த ஒரு இது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் பிராண்டிங் நேம் வந்து ஹவா சூப்பர் மார்க்கெட் கன்சல்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு பிராண்டை கிரியேட் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் த கன்சல்டன்சி தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வந்து பிஸ்னஸ் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இதை பண்ண முடியுமா, ரீட்டெயிலில் டெக்ஸ்டைல் பண்ண முடியுமா, ஹோட்டல்ஸ் வந்து பண்ண முடியுமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸும் வந்து தந்துட்டு தான் இருக்கிறோம். எங்களோட ஃபஸ்ட்டு சேல் தான் வந்து எங்களோட கஸ்டமருக்கு வந்து பிஸ்னஸாக இருக்கும். எங்கே இருந்தாலும் வந்து ஒரு கிராசரியாக இருக்கட்டும், ஒரு பல்க் ஆர்டராக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நாங்கள் அந்த ஒரு பிஸ்னஸ். ப்ளஸ் நாங்கள் வி ஆர் கிளப்பிங் ஆல் த வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் ஓனர்ஸ் வந்து இது பண்ணுறோம். நாங்கள் என்டையர் ஒரு 120 ஸ்டோர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 120 ஸ்டோர் வந்து எங்களோட சக்ஸஸ் ரேஷியோ கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வி நோன் வெரி வெல். ஓகே, எனி டைப் ஆஃப் அவங்களோட ப்ராப்ளம் சஜஷன்ஸு எது இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சவங்க ரன் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே மானிட்டரிங் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கீப் ஆன் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்கோம். அவங்க எங்கேயா ஸ்டக் ஆகிருக்கும் போது ஒரு பொருள் கிடைக்கல, ஒரு ஏதாவது கம்பெனி இஷ்யூஸ், எல்லா டைப் ஆஃப் இதுக்கும் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். அவங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். ஒரு ரேக் மாடல் இருக்குது, ஒரு இன்டீரியர் மாடல், வெண்டாஸோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். வேறு எந்தெந்த சிட்டியில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்கீங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்? ஹைதராபாத்தில் பண்ணியிருக்கிறோம், ஆந்திரால நிர்மல் சொல்லிட்டு இருக்கோம், பீகாரில் பண்ணியிருக்கிறோம். வெரி குட். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாரணாசியில் வந்துருக்குது ஓகேங்களா. ஓகே, நிறைய கால்ஸ் எங்களுக்கு ஸ்ரீநகரில் கூட வந்துருக்குது. எங்களோட அந்த பிஸி ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங்கில் போய் நாங்கள் வந்து ஒரு 30 days 40 days வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களோட பிஸி ஷெட்யூலில் வந்து அவங்க எல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து எங்களுக்கு பண்ணணும் ஓகேங்களா. வி கால்ட் அ பிளென்டி ஆஃப் கன்சல்டன்ஸ், ஆனால் எங்களுக்கு உங்கள் கன்சல்டன்சி ரொம்ப எங்களுக்கு அட்மையர் ஆகிறோம். ஏன்னா எங்களோட டிசைன்ஸாக இருக்கட்டும், எங்களோட மர்ச்சடைசிங் ஆஃப் ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்களுக்கு கஸ்டமரோட ரிவ்யூஸ் இருக்குது ஃபேஸ்புக்கில். வெரி குட். அவா கன்சல்டன்சின்னா வந்து ஒரு ரிவ்யூ வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். சூப்பர். ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எங்களோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒன் டைம் ஃபீஸ் லைஃப் டைம் சர்வீஸ். வெரி குட். ஓகேங்களா. மிச்ச கன்சல்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ஒரு இது கிடையாது ஓகேங்களா. எங்களுக்கு வந்து ஒன் டைம் ஃபீஸ் லைஃப் டைம் சர்வீஸ்னால் அது மோர் அட்ராக்ட் ஆகும். கண்டிப்பாக யாருமே வந்து ஒன் டைம் பே பண்ணுங்கள், லைஃப் டைம் நாங்கள் சர்வீஸ் தரோன்றதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஹவா சூப்பர் மார்க்கெட் கன்சல்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் பேமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் லைஃப் டைம் சர்வீஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கம்ப்ளீட் சேல் வரைக்கும், நம்பர் ஒன் சேல் வரைக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இஃப் இன்கேஸ் ஆரம்பித்து நடுவில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 126 ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் அ சிம்பிள் திங், இட் இஸ் அ கிரேட் திங். இஃப் இன்கேஸ் உங்கள் யாருக்கானோ சூப்பர் மார்க்கெட் கன்சல்டன்ட் தேவை அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹவா கன்சல்டன்ஸ் ஆஷிக் அண்ட் கலீம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் டோர் ஸ்டெப்பில் ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இது உனக்காக வித் ராகவ். தேங்க்யூ.